அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் 4:10 அமர்கிறார். ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுக்கு உங்களுடைய ரிஷபம் 4வது வீடு, ரிஷபராசிக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 10வது வீடு. 4:10 ஒரு கிரகம் அமைகிறது அமர்கிறது என்று சொன்னால் அந்த கிரகம் மிகுந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமையும். அதுவும் அந்த ஸ்தானத்துக்குரிய அந்த வீட்டுக்குரிய கிரகமாக ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது நினைத்தது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே,
நினைத்தது நடக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மன கஷ்டங்கள், மன கசப்புகள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போட்டி பொறாமைகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, அங்கம் பங்காளிகள் சம்பந்தம், அண்ணந்தம்பிங்க பிரச்சனை, அப்பா பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, மாமனார் மாமியாருடைய பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பாவுடைய பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே சமயத்தில் பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அதில் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஏமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இந்த ரிஷபராசிக்கு இருந்து வருகிறது. அப்ப இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள், விடுவிக்கப்படுகிறார்கள் ரிஷபராசி அன்பர்களே. அதே போல ரிஷபராசி நேயர்களே, இது நாள் வரையில் மற்ற ராசிக்கு இருந்ததை விட ரிஷபராசிக்கு ஏன் கஷ்டங்கள் அதிகமா இருந்தது, கொடுமைகள் ஏன் அதிகமா இருந்தது, ஏன்னா அதிகப்படியான துன்பங்கள், அதிகப்படியான இழப்புகளை லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல சந்தித்தவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வெளியில கிளப்பி விட்டுருப்பாரு அந்த சனி பகவான். காரணம், ராசியில ராகு இருந்தார், அதே சமயத்துல திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் இந்த சனி பகவான் இருந்தார். அப்ப திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல 3 வீட்டுல எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரே வீட்டில் இருப்பதாகவே கருதப்படுகிறது. அப்போ ரிஷபராசிக்கு ராசியில் ராகவும் 9 சனியும் இருந்த காரணத்தினாலே இந்த சனி ராகு தொடர்பு அந்த பூர்வீக வீட்டில் உங்களை இருக்க விட்டுருக்க. நீங்க எந்த வீட்டில் குடியிருந்திருக்கிறீங்களோ, அல்லது எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த வேலையை, அந்த தொழிலை, அந்த இருப்பிடத்தை உங்களுடைய வீட்டில் உங்களை உட்கார வச்சிருக்காது. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவதை போல கிரகம் உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியில தள்ளி இருக்கும். அந்த அளவுக்கு பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் படிப்படியாக அடுத்து மீண்டும் எழுந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் தான் இந்த 2.5 மாதங்கள் ரிஷபராசி நேயர்களே. அதனால தான் நான் உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க சேர்த்தேன். அப்படி பார்க்கின்ற பொழுது பல நாள் கஷ்டங்கள் அதி விரைவில் விலகப் போகிறது, நல்லது நடக்கப் போகுது, இனிமே எல்லாம் உங்களுக்கு சுகமானதாகவே இருக்கும், உங்களுடைய துன்பம் விலகியது ரிஷபராசி நேயர்கள். அதே போல தொழில் ஸ்தானம் கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களை இந்த தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது, பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், புதிய பிசினஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏராளம் ரிஷபராசி நேயர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடக்கும், செய்யக்கூடிய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், பண கஷ்டமா இருக்கலாம், ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், ரொட்டேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது கடன் சுமைகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வம்பு வழக்குகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி உங்க பிசினஸ்ல உங்களுடைய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அது லாக் ஆகிட்டு இருக்கலாம், அங்கிருந்து பணம் எடுக்க முடியாம இருக்கலாம், இப்படி பல கஷ்டங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், எனி ஒன், அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் அவையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம், ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. அதே போலதான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், எனிவர், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பிடி அவமானங்கள் இவையெல்லாம் விலகும். நீங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிப்பவராக இருந்தால் அந்த தண்டனையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்களை பத்தின உண்மைகள் தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி உங்கள்ட்ட அதை சாரி கேட்டு திரும்பவும் உங்களை பழைய நிலைமைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் அந்த சனி ராகுவால ஏற்பட்டிருக்கும், அது சம்பந்தமான பயம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும், இவை அனைத்தும் விலகி மன நிம்மதி, மன சந்தோஷம், சந்தோஷமான எதிர்காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இவை அனைத்தும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கின்றார். இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ரிஷபராசிக்கு நன்மையை செய்கிறது. அன்பு பக்த கோடிகளே,
எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.